Hello friends, assalamu alaikum. Welcome to Pudhumai Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரமலான் ஸ்பெஷலா வட்டலப்பம் ரெசிபி தான் பார்க்க போறோம். பாரம்பரியமான முறையில் கருப்பட்டியை வச்சு எப்படி வட்டலப்பம் செய்கிறேன்னு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வட்டலப்பம் செய்கிறதுக்கு கருப்பட்டி வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். இது வந்து 7 முட்டைக்கு வட்டலப்பம் செய்கிறதுக்கு சரியான இனிப்பாக இருக்கும். இப்போ இந்த கருப்பட்டியை இந்த மாதிரி நம்ம கேரட்லாம் வந்து துருவி எடுப்போம்ல, அதில் வச்சு நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம். இப்படி துருவி எடுக்கும் போது நம்ம பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆயிரும். இப்போது அடுத்ததாக ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம துருவி வச்சுருந்த கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். இது கூட நல்ல திக்கான தேங்காய்ப்பால் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா 250 ml இருக்கும், அதாவது 1/4 லிட்டர் அளவுக்கு. இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கருப்பட்டியை துருவி சேர்த்ததுனால ரொம்பவே ஈஸியாக வந்து பாலில் வந்து மிக்ஸ் ஆயிரும். அதுக்காக தான் நான் துருவி சேர்க்க சொன்னேன். உங்களால் திருவ முடியலன்னா நீங்கள் உரலில் போட்டு கூட நல்லா இடித்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் வாசம் வந்து பிடிக்காதுன்னா நீங்கள் ஏதாவது எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஏலக்காய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுல் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 7 முட்டையில் தான் வந்து செய்ய போகிறேன். அந்த 7 முட்டையும் வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ விஸ்கை வச்சு நல்லா அடித்து விட்டுக்கலாம். அந்த மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் ஒன்றா சேர்ற வரைக்கும் அடித்தா போதும். ரொம்ப நுரப்பங்காக அடிக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் முட்டையை வந்து பீட்ருலாம் எலக்ட்ரிக் பீட்ரு வச்சு அடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அப்போ வந்து வட்டலப்பம் சரியாக வராது. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடித்து வச்சுருந்த முட்டை கலவையை நம்ம தேங்காய்ப்பால் கருப்பட்டி சேர்த்து அடித்து வச்சுருந்தோம்ல, அதோட ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டுமே ஒன்றா கலந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வட்டலப்பம் அவிக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இது போல் கேக் டின் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். கண்டிப்பாக வந்து வடிகட்டி சேருங்க, அப்போ தான் அதில் உள்ள தூசி எல்லாமே வந்து வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூசு மண் இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம கருப்பட்டியில் வந்து தூசி இருக்கும், அதனால் கண்டிப்பாக வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது வட்டலப்பம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அது உள்ளே வந்து இது போல் ஸ்டாண்டு ஏதாவது போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே வந்து வட்டலப்பம் பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே சில்வர் ஃபாயில் பேப்பர் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா சாதாரண மூடி கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பிளேட்டு தான் போட்டிருக்கேன், சில்வர் பிளேட்டு. கேப் இல்லாத மாதிரி நல்லா மூடி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலேயும் வந்து ஒரு மூடி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மூடிக்கு மேலே ஏதாவது வெயிட் வந்து வச்சுக்கோங்க, அதாவது காற்று வந்து வெளியே போகாத மாதிரி. இப்போ இதை சிம்மில் வந்து ஒரு மணி நேரம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி உள்ள நடுப்புற வந்து குத்தி விட்டு பாருங்கள். ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு வட்டலப்பம் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது இதை நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து 1-2 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் 2 மணி நேரம் கழித்து எடுக்கிறேன். சூப்பராக வந்து நம்ம வட்டலப்பம் வந்து அழகாக வந்து வெளியே வந்துருச்சு பாருங்கள். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கட் பண்ணுறப்பயே எவ்வளோ சாஃப்டாக வந்து இறங்குது பாருங்கள் கத்தி. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பட்டி வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. எப்போவும் சர்க்கரை மட்டும் வச்சு வட்டலப்பம் பண்ணாமல் ஒரு டைம் வந்து இந்த கருப்பட்டி வச்சு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லதும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.